So hello friends, welcome to my channel. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா manufacturing startups பத்தி பார்க்க போறோம். So நம்ம ஏன் manufacturing startups பத்தி மட்டும் பார்க்கறோம், ஏன் சர்வீஸ் ஸ்டார்ட்அப்ஸ் பத்தி பார்க்க மாட்டோம் அப்படினு பாத்தீங்களானா, manufacturing startups தான் வந்து profit வந்து நிறைய தரும். So இது வந்து GDP ல வந்து நிறைய contribute பண்ணும் compared to service sector னு சொல்லலாம். So இது எப்படி எக்ஸாம்பிள்ல சொல்லலாம்னு பாத்தீங்களானா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதோட manufacturing cost வந்து 10 rupees இருக்குன்னா, அதை வந்து அந்த மேனுஃபேக்சரர் வந்து அட்லீஸ்ட் 25 இல்லை 30 rupees வந்து சேல் பண்ணுவார் கன்சியூமர்கிட்ட. பட் அதே ப்ராடக்டை வந்து ஒரு சர்வீஸ் செக்டரில் போயிட்டு சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்லேருந்து வெறும் 5% தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா சர்வீஸ் தான் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்டை. ஸோ அதனால் அவங்க ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் இவங்களோட. ஸோ இதனால தான் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து ப்ராஃபிட் வந்து நிறைய, பட் ஆனால் என்ன ரிஸ்க் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், ஸோ எல்லாமே வந்து அதிகம். ஸோ பட் சர்வீஸ் அப்படி இல்லை, நம்மளுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தால் போதும், நம்ம போய் சர்வீஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சர்வீஸ் செக்டரில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, அப்புறம் நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க டெக்னிக்கல் ஸ்கில்லை வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ரிஸ்க் இருக்குது, அதான் கேபிட்டல் ரிஸ்க் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் எல்லா ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் யாரும் வாங்கலைன்னா அவங்களுக்கு வந்து மேஜர் லாஸ் வரும். ஸோ அதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒரு ஹை ரிஸ்க்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சரிங்கோட சர்வீஸ் செக்டரில் வந்து அதிக பேர் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இருக்குது, ஏன்னா இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து ஹை. ஸோ அதனால தான். பட் ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு ஸ்டார்ட் அப் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார், இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் காரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டார்ட் அப், இது வந்து ப்ரவைக் டைனாமிக்ஸ் சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிக் காரை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட காரோட டிசைனை வந்து நான் சைடில் போடுறேன், பாருங்கள். டிசைன் வந்து இந்தியன் கார் போலவே இல்லை, இது வந்து ஸ்டைலாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் இந்த காரை பார்த்தாலே பிடிக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது இந்த டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணனா 500 கிலோமீட்டர் வரையும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் ஒரே வாட்டி சார்ஜ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஈவி காரில் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த காரில் வந்து நீங்கள் கார் வாங்கும்போது உங்களுக்கு வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்கிறதுனால பேட்ரி வந்து அட்லீஸ்ட் 80% 1.5 hours சார்ஜ் பண்ணுற போல் ஒரு ஃபெசிலிட்டி தராங்க. ஸோ இது மேஜர் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் இந்த காரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5-star ரேட்டிங். ஸோ இப்போ இருக்க கார் இண்டஸ்ட்ரியில் ஒன்லி டாட்டா மட்டும்தான் 5-star ரேட்டிங்கில் இருக்குது கா ரேட்டிங். மற்ற எல்லா கம்பெனியும் வந்து உண்டாயிலேருந்து மாருதியிலேருந்து ரெனால்ட்லேருந்து எல்லாமே வந்து 2.5 இல்லை 3.5 அவ்வளோதான் சேஃப்டி ரேட்டிங்காக இருக்குது. பட் ஆனால் டாட்டா அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் டைனாமிக்ஸுன்ற கம்பெனி வந்து அவங்களோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கரெக்டாக இருக்காங்க, 5 out of 5 சொல்லலாம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க வந்தோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்லேயே இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆப்பிள் வந்து சைனாலேருந்து அவங்களோட கம்பெனியை ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்பிள் வந்து இப்போ டாட்டா கூட ஜாயின் பண்ணிவிட்டு டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாட்டா ஓன்டு கம்பெனி, பட் இவங்க ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டாட்டா தான் தயாரிக்க போகிறாங்க. ஸோ இதோட இண்டஸ்ட்ரி வந்து ஓசூரில் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க, தமிழ்நாடு. ஸோ இவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 6,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 18,000 எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாய் பண்ண போகிறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து. ஸோ இதனால் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக குறையும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபாரின் சைனாலேருந்து வர்றதுனால ஷிப்பிங் காஸ்ட்லேருந்து டேக்ஸ் ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதனால் ஆப்பிளோட ப்ராடக்டோட காஸ்ட் வந்து அதிகமாக இருந்து. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ இங்கேயே தயாரிக்கிறதுனால இந்தியாவுக்குள்ளேயே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டேக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஷிப்பிங் சார்ஜ்லேருந்து நிறைய இருக்காது. ஸோ அதனால் இது மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து வெறும் அசம்பிளி தான் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில், அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான், அதுக்கப்புறம் விஸ்ட்ரான். இதனால் டாட்டாக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யார் யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 4-5% இன்சென்டிவ் தராங்க. ஸோ இந்த இன்சென்டிவ் வந்து அவங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜாக இருக்கும் டாட்டா இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு வந்து இப்போ மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுறது எலக்ட்ரானிக்ஸில் தான். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் தான் அவங்களோட ஜிடிபி ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் செக்டர் கம்பெனிஸை வந்து தமிழ்நாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.